மத்தியானம் லஞ்ச் 2 மணிக்கு தான் சமைக்க ஆரம்பிக்கிறோம். சாப்பிட வேணும் பிளேட். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு வைக்க போறீங்க வெட்டு. மதுரை முத்து மாதிரி ஆயிட்டேன் கடைசியில. புடலங்காய் பாசி பருப்பு குழம்பு மூக்குத்தி அவரை பொரியல் கீரை முருங்கைக்கீரை பொரியல் முட்டை அவரைக்காய் பொரியல் இது கொஞ்சம் அப்பாக்கு எடுத்து வச்சிருக்கேன். லாவண்யாவும் லட்சிதாவும் வந்திருக்காங்க. நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பிவிஆர் ஏரோப் தான் வந்திருக்கோம். படிக்கணும் இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம மாடியில் போயிட்டு காய்கறிலாம் காலையிலே எழுந்திரிச்சு மாடிக்கு போல வாக்கிங் போனாங்க. ஆமாம், வாக்கிங் வந்து ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. அம்மா வாக்கிங் போங்க கண்டிப்பாக, அதுவும் என்ன வரத்திட்டாங்க ரமேஷ் ரெண்டு நாளாக நல்லா இருக்குப்பா உண்மையிலேயே. அதான் இப்போ என்னன்னா நாங்கள் தூரமாக போவோம், அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இல்லை எனக்கு வேணாம் நான் போயிட்டு என்னால் வர முடியல காலையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் வாக்கிங் போனோம் என்ன பண்ணால் நம்மளுடைய வில்லாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 150 meters something இருக்கு. ஸோ அதில் வந்து முதல் நாள் 7 ரவுண்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு 6 ரவுண்டு தான் போன, லேட் ஆயிடுச்சுல ராஜா. கதை தான் சொல்லுவாங்க, அதனால நான் 10 ரவுண்டு போக சொன்னேன். 5:30 எந்திரிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு 6:15 ஆயிடுச்சு. ஏன்னா நமது கேட்டதுன்றனால ப்ராப்ளம் இல்லை. நான் வெளியே தனியாக எப்பயுமே அம்மாவை கிடையாது, நானும் வரேன் சரி அவனாவது கொஞ்ச நேரம் தூங்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகாமலே இருந்தேன் ஒரு வாரம். ஸோ அப்புறம் வந்து இங்கே போனாங்க, சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ போயிட்டு இருக்காங்க. காலையில வாக்கிங் போயிட்டு வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல போயிட்டு கார்டன்ல நிறைய காய்கறி இன்னைக்கு வந்து அவரைக்காய் இருக்கு. நாங்க வந்து மேல எவ்வளவு காய் பறிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிங் ஸ்டார்ட் பண்றேன். அருண் வந்து கீழே அப்பா வந்து அதுக்குள்ள வேற எங்கேயா போயிட்டாரு, கடையில இருக்கான், அதனால வந்து எடுக்கல. நான் வந்த இப்பதான் சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லோரும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சுப்பா நம்ம வீட்டில், அரைச்சி வச்சுக்கிறாங்க. எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்னா பூண்டு வந்து 400 கிராம் 1/4 கிலோ இஞ்சி போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கூட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதையே வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிரும் கீரை கூட்டு முருங்கைக்கீரை வந்து பொரியல்ப்பா வீட்டுக்கு போடுவாங்க கேட்டு சாப்பிட வேணும் பிளேட்டு. அப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு வைக்க போறீங்க வெட்டு. என்னது மதுரை முத்து மாதிரி ஆயிட்ட கடைசியில். இதுல வந்து மாட்டுக்கு வந்து ஆற வச்சு நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அந்த கலர் மாறிடுச்சு, ஸோ அதனால தான் மாட்டுக்கு போடுறோம், இல்லைனா நாங்கள் தூக்கி தான் போடுவோம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க, இது வந்து கீரை கூட்டுக்கு. கீரை பொரியல் முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்து பறிச்சது இன்னைக்கு எல்லாமே. நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்கீரை, நம்ம மாடி தோட்டத்துலேருந்து அவரைக்காய், நம்ம மாடி தோட்டத்துலேருந்து அது புடலங்காய், அப்புறம் மூக்குத்தி அவரை. நான் வேற கூட்டுன்னு சொல்லி ஒரு ரைமிங் காமெடி வேற வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கூட்டு இருக்கே கூட்டு புடலங்காய் கூட்டு என்னுடைய ரைமிங் காமெடி அப்போ வந்து வேஸ்ட் ஆகல. இன்னும் எண்ணெய் காய் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதை கடுகு போடுவோம். நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்கு கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து,
அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் வந்து இதில் போட்டு ஆவி கட்டிக்கலாம், ஏன்னா முட்டை அவரைக்காய் பண்ண போகிறேன். முட்டை அவரைக்காய், ஆமாம், அதனால் இப்படி வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கீரையில் வந்து தண்ணி ஊற்றலை, ஏன்னு கேட்டிங்கன்னா அலசி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும், அதனால் மூடியும் வைக்கக்கூடாது முருங்கைக்கீரையை. இப்போ வந்து இந்த தேங்காய் திருவுளை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பாட்டி பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு, பூண்டு தட்டி போட்டு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த காய்கறி வெந்திருக்கு. பச்சை அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும் போது அது ஒரு தனி கலர் கிடைக்குது நமக்கு. இதுவே பாருங்கள். ஆமாம், இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இது தேங்காய் போடாமல் கூட இறக்கலாம் ராஜா. அப்படியே தேங்காய் நிறைய பேர் கீரையில் தேங்காய் போட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆமாம், அதுதான் டேஸ்ட்டுக்காக. இப்போ சப்போஸ் சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா இதில் கீரையில் நம்ம தேங்காவே போட வேண்டாம், அப்படியே கூட பண்ணிக்கலாம். கீரை ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அது கூட இப்போ வந்து இந்த கடாயை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ டிஷ் உடச்சிடலாம். குழம்பு இல்லை, அந்த இது என்னது, மூக்குத்தி அவரை. மூக்குத்தி அவரை ரெடி பண்ணிப்போம், பண்ணிடுவோம். ஆமாம், ஸோ இது என்ன பண்ணணுமா, எப்படி சொன்னார் அவர்? இது வந்து மிளகாத்தூள் போட்டும் பண்ணலாமா, பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரியும் பண்ணலாமா. எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து மிளகாத்தூள் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தான் பண்ண போகிறேன். ஓகே, பாருங்கள். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மூக்குத்தி அவரையே இதில் போட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த முனையில் உள்ள காம்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன். யாராவது இந்த மூக்குத்தி அவரையை சமைச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்கும். என்ன இது ஃபஸ்ட்டு டைம் நான் சமைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆர்கேப்பட்டக்கிட்ட அந்த விதை வாங்கி பயிர் பண்ணி நம்ம மாடி தோட்டத்திலே பறித்து அது பண்ணுறோம் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் இது ஃபஸ்ட்டு டைம், எனக்கு வந்து என்ன டம்டங்கா அதுதான் தெரியும், அதுதான் வந்து சமைச்சிருக்கோம். எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் அந்த கொடி போட்டு விடுவாங்க, ஆடி ஆவணி அந்த மாதிரி சீசனில் அது நல்லா காய்க்க ஆரம்பிக்கும், தை மாதம் அந்த மாதிரிலாம் காய்க்க ஆரம்பிக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிடலாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வெங்காயம், தக்காளி, கடுகு, எண்ணெய், தேங்காய் மேலே வந்து தேங்காய் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது வேகட்டும். அதனால் நீங்கள் யாராவது சமைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுங்காட்டியே நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆமாம், இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அம்மா வந்து கீழே போயிட்டாங்க. அது ஏதோ இதுக்கு சீயக்காவோ எதுக்கோ வந்து மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து, இந்தா இதை நீ வந்து கலரிட்டு, இந்த மூக்குத்தி அவரையை கலரிட்டு. நான் லெஃப்ட் ஹேண்டில் கலர்றேன், ஏன்னா வந்து ரைட்டில் கேமரா பிடிச்சிக்கிறேங்க, இந்த கையில் இப்போதான் எனக்கு கரெக்டாக வாட்டம் வரும். ஸோ ஆக்சுவலி வந்து இதை கலரிட்டு, அதுக்குள்ளே வந்து லேட் ஆச்சு அப்படின்னா நான் வர இந்த தேங்காவை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருந்தாங்க. ஸோ நம்ம இந்த தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கைப்பிடி வந்து தேங்காய் இருக்கும், அந்த தேங்காவை வந்து நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதோடைய ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இதை போட்டு அதோடு நீங்கள் கலரிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஆஃப் பண்ணிடலாம், நம்மளே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் அம்மா வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீ தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் கழித்து இது லைட்டாக இந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் போய் அம்மாக்கிட்ட கேட்டுப்போம், அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பண்ண அவரைக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அம்மாக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணுவோம். நல்லா தண்ணி வத்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க, என்னென்னு எனக்கே தெரியல, சம்திங் கூட்டுன்னு நினைக்கிறேன் குழம்புக்கு. அதுவுமே ஒரு கலர் கலரி விட்டுருவோம், வேறு தான்.
இது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பண்ண ரெசிபி வந்து நல்லா வந்திருக்கு அம்மா, எதுவும் திட்டல. தேங்காய் பால் அல்வான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். மற்ற அல்வாலாம் காலி, இதை வந்து பேக்கெட்டில் இருந்தனால பிரிக்கவே இல்லை. சரி, ஒரு கப்பில் போட்டு சூடு பண்ணு. சூடு பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள். லாஸ்ட்டாக எப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி திருநெல்வேலி வந்திருந்தோம். அதனால் இப்போ நாங்கள் இந்த வீக்கும் வந்து திருநெல்வேலி போகிறோம். ஐ மீன் இந்த வீக்னால் வந்து மார்ச் 1st வீக்கு. ஆமாம், நாங்கள் வந்து நவ திருப்பதி அந்த கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் இந்த வீக்கம் நாங்கள் வந்து என்ன வாங்குவோம், திருநெல்வேலி அல்வா வாங்குவோம். இதில் என்ன பண்ண போகிறோம் இப்போ? இது இந்த கூட்டுப்பா, இந்த இது வந்து மேலே பறித்தோம்ல பீர்க்கங்காய், அதுவும் பாசி பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சா இதே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தனியாக இன்னும் குழம்புலாம் வைக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்ட்டு அதை வந்து தாளிச்சிக்கலாம். ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். ஓகே, எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம்? அந்த கூட்டுக்கு ஊற்றுறோம். கூட்டுக்கு ஊற்றுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டிருக்கோம். ஓகே, தக்காளி ஒரு 3 தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதில் தூக்கி கொட்டிடலாம். தக்காளி இப்போ காயாக தான் வருது, ஏன்னே தெரியல, குட்டி குட்டியாக வேற வதங்கவே மாட்டேந்து, குட்டி குட்டியாக இருக்குது. ரொம்ப நேரம் வதங்கினாலும் அந்த முழுசாகவே இருக்குது, அந்த இஷ்யூலாம் இருக்குது. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதோட டேஸ்ட் வந்து இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து அதில் போட்டிருக்கீங்களா? ஆமாம், அவ்வளோதான். அது என்னது, கூட்டு குழம்பு மாதிரி? ஆமாம், கூட்டு வந்து அப்படியே குழம்பு ஆக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது லன்ச்சு. இரு, இந்த பீன்ஸ், பீன்ஸ் பொரியல், அவரைக்காவா பீன்ஸ் ஆகிடும், அவரைக்காய் பொரியல், அதோடு முடிஞ்சது. வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு கேட்டு கேட்டு நாங்கள் வந்து இப்போ வெஜ்ஜாகவே போட ஆரம்பிச்சோம். நான்வெஜ் பிரியர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களை சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நான்வெஜ் விருந்து வரும். ஸோ அதனால் வந்து ஹாப்பியாக இருங்க, கொஞ்சம் தண்ணி. ஆமாம், வெஜ்ஜு பிரியர்களே என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வெஜ்ஜு ரெசிபியாக போட்டுட்ருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ரெசிபி, அம்மா இந்த ரெசிபி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் அடுத்தடுத்த விலாகில் வந்து செஞ்சு காமிக்கிறோம். எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சரி, அம்மா வந்து செஞ்சு காமிக்க தயாராக இருக்காங்க. வா 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 வா. இதை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கணும். சூப்பர், இந்த தண்ணி ஊற்றி அதை ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான், பாத்திரமே நிறைய யூஸ் பண்ணாமல் எப்படி சமைக்கிறதுன்னு சமைச்சு காமிச்சுட்டுருக்கேன், அதையே நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம இதில் அப்படி தானே, பாத்திரமே. ஆமாம், அதிகம் இல்லாமல் இதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் கோழி வளர்த்து நாட்டுக்கோழி, காசு வந்துக்கிட்டே இருக்குது கையில் எனக்கு. அப்படியா? கடுகு கடுகு டப்பாவில் காசு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த கடுகு டப்பா எங்களால் சொல்ல முடியலங்க, சரவணா மெட்டல்ஸில் இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து பதில் வரவில்லை. ப்ராப்பராக வந்து ஹோல்சேலாக எங்கே கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் சீக்கிரமாக அது கிடைச்சா நம்மளுடைய வெப்சைட்லேயே அந்த மசாலா பொடி இது டப்பா வந்து கிடைக்கும். கடுகு போட்டிருக்கீங்க எவ்வளோ? 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் இந்த குழம்பு பருப்பா ரெடி ஆயிடுச்சுப்பா. ஓகே, அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டை போட்டுட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ரெடி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவரைக்காவில் நம்ம உப்பு போடல, அதனால் இப்போ போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அவரைக்காய்க்கு, முட்டைக்கு, வெங்காயத்துக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்.
அவரைக்காவை இதில் நம்ம போட்டுக்கலாம். ஆமாம், வேக வச்ச அவரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பட்டைத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதில் வந்து அப்பாவுக்கு வந்து இந்த முட்டைலாம் போட்டு காய்கறி செஞ்சால் பிடிக்காது, அதனால் அவருக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். இது கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. உடைக்கிறேன். எண்ணெய் இதில் போடுங்க, எண்ணெய் டப்பாவை கீழே போடுங்க. கிராக் விட்டுருக்கா? இல்லை, உடையில. அந்த எண்ணெய் டப்பாக்கும் எங்களுக்கும் ராசியே கிடையாது. இதோட 3 பாட்டில் அதே மாதிரி உடஞ்சிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த எண்ணெய் பாட்டிலுக்கும் உங்களுக்கும் ராசி இல்லாமல் உடைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 3 டைமும் டக்கு டக்குன்னு உடஞ்சிடும். இந்த டைம் தான் எதுவும் மிஸ் ஆகிருக்காது. எத்தனை முட்டை ஊற்ற போகிறீங்கம்மா? 4 முட்டை. 4 முட்டை. முதல்ல வந்து நடுப்புற கிண்டி விட்டுக்கங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிண்டுங்க. இதில் வந்து ரமேஷுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம், ஃபேவரட் பெரி பெரி மசாலா. ஆமாம், லைட்டாக அந்த வாசனை உள்ளே போகும்போது அப்படியே அந்த விஜய் படத்தில் எஸ்ஜே சூர்யா இது பண்ணுவார், ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் நம்ம சமையல் முடிஞ்சது. முடிஞ்சது. ஒன்னே ஒன்று மட்டும்தான் நான்வெஜ்ஜு, மற்றது எல்லாமே வெஜ்ஜு. இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ லஞ்ச் மெனு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அல்வா வேற இங்கே. இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே இன்னைக்கு போகிறோமா நாளைக்கு போகிறோமா? இன்னைக்கு தான் கோயம்பேடு. நாளைக்கு போக முடியாது. ஸோ ஆக்சுவலி வந்து கோயம்பேடு போகிறோம். நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து பொருட்கள் வாங்கணும், அதுக்காக வந்து போகிறோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்ம பாரிஸ்லேயும் வாங்குகிறோம், இங்கேயும் வாங்குகிறோம், ரெண்டு இடத்துலையுமே வாங்குகிறோம். ஏன்னா சில கம்மியான பொருட்கள் மட்டும் இங்கே வாங்கிக்கிறது சம்டைம்ஸ் வந்து இதுவாகும்னு சொல்லிட்டு நமக்கு. ஏன்னா பாரிஸ் போட்டால் ஆர்டர் போட்டு விட்டுருவோம், அவங்க இதுவில் அனுப்புவாங்க லாரி சர்வீஸில். ஸோ அதனால் வாங்க. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கீங்க? சாப்பாடு, புடலங்காய் பாசிப்பருப்பு, குழம்பு குழம்பு கிடையாது குழம்பு, அதுக்கப்புறம் இந்த மூக்குத்தி அவரை பொரியல், அவரை பொரியல், கீரை முருங்கைக்கீரை பொரியல், முட்டை அவரைக்காய் பொரியல், இது கொஞ்சம் அப்பாவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சூப்பரான இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து வெஜ்ஜி அண்ட் நான்வெஜ்ஜோட ரெடி ஆயிருக்கு. செஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம மாடியில் அந்த காய்கறிலாம் பறித்தோடனே வெஜ்ஜி தான் சமைக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாமே சமைச்சிட்டோம். சரி, கொஞ்சோண்டு தொண்டையில் இறங்காதவங்களுக்காக முட்டையை போட்டு ஒரு நான்வெஜ்ஜை செஞ்சாச்சு. என்னதான் சொல்கிறாங்க, இந்த ஐட்டம்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இல்லை, நம்ம கோயம்பேடு வர போகிறோம். எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சரி, ஓகே, கோயம்பேடு போகலாமா? போகலாம். லாவண்யாவும் லக்ஷிதாவும் வந்திருக்காங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. என்னங்கம்மா மெட்ரோ கிடையாதுமா? ஐயோ, அது கீழே வேலை பாக்குறாங்க, அதனால அதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. வாங்க போலாம். மூவி வந்து முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு பீஸ் தூக்கிச்சு அந்த அம்மா. இப்பதான் ஹலோ ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? படம் போடும் போது போலாமா? போலாமாடா, செல்லாம் போலாம்டா, பட்டே வாடா, உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா ஏண்டா இங்க வாடா, இங்க வாடா. படிக்கணும்
நியாயம் பண்ணுது இப்பெல்லாம் லட்சிதா, எங்களுக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. ஏபிசிடி சொல்றான். ஆக்சுவலி வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருந்தோம் ராமஷா பிளாக்ல, அதுல வந்து நம்ம பார்க்கிங் பத்தி எடுத்து வந்தோம். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. சோ இருங்க, இது உள்ள அந்த ஸ்லிப் இருக்கும் உள்ள. ஆக்சுவலி இந்த ஸ்லிப் ஒன்னு குடுக்குறாங்க. இந்த ஸ்லிப்பை வந்து நீங்க கீழே காமிச்சிங்க அப்படின்னா யூஸ்வலாக இருக்க சார்ஜை விட கம்மியாக வாங்குவாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் காசே கொடுக்கல, போயிட்டோம். எதுவுமே சொல்ல அப்புறம் போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ன்றதுனால. பட் இந்த டைம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ காய்ஸ், ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக நம்ம வந்தோன்னா 300 ருபீஸ் வருங்களாம். 3 hours 1 hour வந்து நமக்கு 100 ருபீஸ். இப்போ நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். நம்ம டோட்டலாக இங்கே வந்து ஒரு 3 hours கிட்ட ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிவிஆருடைய இது வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. இது லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வீடியோவில் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் பாய். பாய் சொல்லுங்கம்மா. பாய்.